இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது, இப்போது நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க. ஒன்று, குரூப் ஃபோர் எழுதியிருப்பீங்க. எழுதிட்டு சிலர்லாம் கம்மியான கொஷின் போட்டிருப்பீங்க, கொஷின் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவங்களாம் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அடுத்தது என்ன எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னா, இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடுச்சு, அதனுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக ரெண்டு விஷயமும் நல்லதே நடக்கும், நல்லா எதிர்பாருங்க. ஏன்னா ரிசல்ட் வரத்துக்கு எப்படி டிசம்பரில் தான் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை இடைப்பட்ட கேப்பை பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் இருக்குது. அதனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 800 வேக்கன்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, அது பார்த்திங்கன்னா ஒரு 800 போஸ்டிங் அதிகமான மாதிரி கொஞ்சம் நமக்கு மீடியாவில் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா 3 மாதம் இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட்டாக நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க, நிறைய வேக்கன்ட் இருக்கும், நிறைய பேர் ப்ரொமோஷனில் போயிடுவாங்கள்ல, அவங்களாம் வேக்கண்ட்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அப்புறம் பார்த்திங்கன்னா விவோவும் வேக்கண்ட்டு நிறைய இருக்குது. ஏற்கனவே விவோ வேக்கண்ட்டு ஒரு 2000 மேலே வேக்கண்ட் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 வேக்கண்ட்டு இன்னும் அதிகரித்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி அதிகரிச்சதுன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற கட் ஆஃப், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண கட் ஆஃப் விட ஒரு 3 அல்லது 4 கொஷின்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படியும் ரிசல்ட்டு டிசம்பர் மாதம் வரும். கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வரும். அப்புறம் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச்க்குள்ளே கவுன்சிலிங் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே இந்த பிப்ரவரி வரைக்கும் எந்தெந்த வேக்கண்ட் இருக்கோ கவுன்சிலிங் நடக்கும்போது கூட வேக்கண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் 2500 வேக்கண்ட்டுக்கு மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். அது அதனுடைய முடிவு டிஎன்பிசி கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா எதிர்பார்த்தா கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். போன முறை பார்த்தீங்கன்னா கூட, போன முறை 2018 குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா கூட ரிசல்ட்டு விட்டவன தான் அப்புறமா ஒரு 2000 போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. போன முறை 9500 போஸ்டிங் இருந்தது, ப்ளஸ்ஸு ஒரு 2000 போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணதுனால எவ்வளோ கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12000 போஸ்டிங் வந்துச்சு போன முறை. அதே மாதிரி இந்த முறை 6491 போஸ்டிங் இருந்தது, அது இப்போது இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போவே ஒரு 800 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவே 800 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 இல்லைனா 2000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம அந்த பார்டர் மார்க் எடுத்துகிட்டு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினச்சிட்ருக்கவங்களாம் கண்டிப்பாக அந்த 160, 155 வரைக்கும் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டைப்பிஸ்ட் இருக்கவங்களும் இன்னும் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜாப் இன்க்ரீஸ் ஆனால் வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ குரூப் டூ ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடுச்சு, சிலபஸ் கூட மாற்றிட்டாங்க. நிறைய பேர் தமிழ் இல்லையே இல்லையேன்னு அது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வில் பார்த்திங்கன்னா முதல்நிலை தேர்வில் பார்த்திங்கன்னா தமிழ் இல்லை தான், 175 கொஷின் ஜிகேவும் 25 கொஷின் மேக்ஸும். ஆனால் முதன்மை தேர்வில் பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா தமிழ் முழுக்க இருக்குது. ஆனால் பார்ட் ஏல பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க கொஞ்சம் ஈஸியாக அதை ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ் முழுக்க தமிழ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க கொஞ்சம் ஃபேவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரூப் டூ ஏ குரூப் டூ கிட்டக்கிட்ட குரூப் டூ ஏ வந்து 2017 ஆகஸ்ட்டில் நடந்த எக்ஸாம், அதோட 2018 நடக்கல, 2019 ஆகஸ்ட் கூட வந்துச்சு. கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இடைவெளி இருக்குது. அந்த 2 ஆண்டுகள் இடைவெளி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, ப்ரொமோஷன் ஆகிருப்பாங்க, நிறைய வேக்கண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது இல்லாமல் குரூப் டூ ஏ ரெண்டுமே மெர்ஜ் பண்ணதுனால ரெண்டுமே ப்ளீம்ஸ் ஒரே கொஷின் பேப்பர் தான், மெயின்ஸும் ஒரே கொஷின் பேப்பர் தான். குரூப் டூக்கு மட்டும் இன்டர்வியூ, குரூப் டூக்கு டைரக்ட் போஸ்டிங், மெயின்ஸ் எழுதிட்டு டைரக்ட் போஸ்டிங் கொடுப்பாங்க. அதனால் ரெண்டு எக்ஸாமும் ஒன்றா மெர்ஜ் பண்ணதுனால போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத அளவு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது வரை எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 4000 ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு
ஏன்னா இரண்டு எக்ஸாமும் ஒன்றா மேட்ச் பண்ணதுனால 4000 ப்ளஸ் கூட வேக்கண்ட்டும் இருக்கலாம், எதிர்பார்க்கலாம் நம்ம. அதனால் ரெண்டுமே குரூப் டூ ஏவுடைய கட் ஆஃபும் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதேமாதிரியே குரூப் டூ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த மாதத்து ஒரு 20 தேதிக்குள்ளே வரலாம்னு நம்ம எதிர்பார்க்குறோம். தான் இந்த 9ஆம் தேதி ஏதோ ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்க போகுது, அது அவங்க விவாதிச்சுட்டு அப்புறமா என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியும். எப்படியும் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும், நல்லதே நடக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இதுமாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பாட சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களை உடனே உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நம்ம தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வரும் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.